உழைப்பில் ஈடுபாடு. அன்பார்ந்தவர்களே, ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள ஒரு இளைஞன் நல்ல வளர்ந்த எடையுடன் கூடிய ஒரு பசு மாட்டை எந்த விதமான சிரமமும் இன்றி தன் தோள்மேல் போட்டு தூக்கி கொண்டு ஊரை சுற்றி வந்தான். ஊரே அவனை பிரமிப்புடன் பார்த்தது. அவன் நல்ல பலசாலி என்றது. எப்படி உன்னால் இவ்வளவு பெரிய மாட்டை தூக்கி சுமக்க முடிகிறது என்று பலரும் கேட்டனர். மிகவும் சுலபம் என்றான் அவன். எப்படி என்று கேட்டனர். இந்த பசு கன்றுக்குட்டியாக இருந்த நாளிலிருந்து தினம் தினம் தூக்கி சுமந்து கொஞ்சுவேன், அதனோடு விளையாடுவேன், அதுவே பழகி போய்விட்டது. இப்படி தினம் தினம் தூக்கி பழகியதால் அதன் கனம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை என்றான். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா. நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். ஏனெனில் ஆள் பார்த்து செயல்படாத கடவுள் நேர்மையற்றவருக்கு அவரது நேர்மையற்ற செயலுக்கேற்ற பயனையே கைமாறாக தருவார். புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3:23-25 உள்ள இறை வசனங்கள். அன்றாட செயல்களை அன்றே செய்து முடித்துவிட்டால் எவ்வளவு கணம் கூடினாலும் அது சுமையாக தெரியாது, மாறாக சுகமாக தெரியும். வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்து அல்ல, அது முன்னேற துடிக்கும் உழைப்பாளிக்கும் தன்னம்பிக்கை உடையவருக்கும் மட்டுமே சொந்தம். அத்துடன் வாழ்வில் வெற்றி பெற ஈடுபாடும் சாதிக்க வேண்டும் என்ற தாகமும் இருக்க வேண்டும். ஈடுபாடு என்பது தனித்து திகழ்வது அல்ல, எல்லாவற்றின் மீதும் அக்கறை கொள்பவர்களுக்குத்தான், நேர்மையாக வாழ்கிறவர்களுக்குத்தான் உழைப்பில் ஈடுபாடு பிறக்கும். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.